கியூபாவின் புரட்சிகர தலைவராக அனைவராலும் அறியப்பட்ட சேகுவேராவின் வாரிசான எர்னஸ்டோ குவேரா தனது தந்தையிடமிருந்து பல அம்சங்களை பெற்றுள்ளார் சேகுவேராவின் அழுத்தமான முக அம்சங்கள் அவரது பெயர் மோட்டார் பைக் மீது சேவுக்கு இருந்த ஆர்வம் ஆனால் சேகுவேராவை போலின்றி தனது வாழ்க்கையில் முற்றிலும் வித்தியாசமான பாதையை எர்னஸ்டோ தேர்ந்தெடுத்துள்ளார் அவர் சுற்றுலா தொழிலில் நுழைந்துள்ளார் எர்னஸ்டோ ஒரு மோட்டார் பைக் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் சேகுவேராவின் பெயரை வைத்துள்ளதுதான் அவருக்கும் இந்த மோட்டார் பைக் நிறுவனத்துக்கும் உள்ள தொடர்பு எம்ப்ரஸ் அன்னிய முதலீட்டுடன் சில கியூபா அரசு நிறுவனங்கள் செய்த முதலீட்டையும் பயன்படுத்தி இந்த தனியார் நிறுவனம் செயல்படுகிறது இவ்வாறு தனியார் துறையும் அரசு துறையும் இணைவது புதிதல்ல பல ஆண்டுகளாக அதாவது நூற்றாண்டுகளாக இது இருப்பதுதான் உண்மை ஹவானா நகர சுற்றுலாவில் தன்னுடன் இணைந்து கொள்ள எர்னஸ்டோ நமக்கு ஒரு அரிய வாய்ப்பை வழங்கினார் இங்கு தொழில் விறுவிறுப்பாக இருக்கிறது எனது வயதையொத்த அமெரிக்கர்கள் கியூபாவுக்கு வரவே முடியாத நிலை இருந்தது இப்போது எங்களால் அது முடிகிறது அதனால் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னால் முடிந்த அளவுக்கு வந்துள்ளேன் தந்தை பெயரை வைத்துள்ள போதும் சொந்த காலில் நிற்பதையே எர்னஸ்டோ மிகவும் விரும்புகிறார் எனது பெயருடன் குவேராவை சேர்த்துள்ளதால் எனக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வரவில்லை வேறு எதற்காகவும் எனது தந்தை பெயரை பயன்படுத்தியதில்லை எனது தாயின் வளர்ப்பு என்னை அவ்வாறு தவறாக நடக்க அனுமதிக்காது கியூபாவின் மூளை முடுக்கெல்லாம் இந்த பிரபல மார்க்சிஸ்ட் தலைவரின் படங்கள் அலங்கரிக்கும் வேளையில் தன்னை பற்றிய விமர்சனங்கள் உள்ளதை எர்னஸ்டோ குவேரா அறிந்துள்ளார் குறிப்பாக கம்யூனிச தீவல் லாபநோக்குடன் செயல்படும் முதலாளித்துவ நிறுவனத்தை நடத்துவதன் மூலம் இரட்டை அளவுகோள்களை கடைபிடிப்பதாகவும் மயாமில் உள்ள விமர்சகர்கள் எர்னஸ்டோ மீது குற்றம் சாட்டுகின்றனர் ஆனால் அந்த விமர்சனங்கள் இவரை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை தனது தந்தையின் ஐம்பதாவது நினைவு நாளில் தனது பெயருடன் இணைந்துள்ள தந்தையின் பெயரை சில சமயங்களில் தாங்கிக் கொள்வது கடினமாக உள்ளதாக எர்னஸ்டோ ஒப்புக்கொள்கிறார் நிச்சயமாக சேகுவேரா மீதான உலகளாவிய ஆர்வம் குறைந்துவிடப் போவதில்லை இப்போதும் மோட்டார் பைக்கில் கியூபாவை சுற்றி பார்க்கும் தனது விருப்பமான விலையில் கவனம் செலுத்துவதை இவர் மகிழ்ச்சியுடன் செய்து வருகிறார்